वेलकम टू विन विन अकेडमी ऑफ एक्सलेंस। ट्वेल्थ स्टैंडर्ड अकाउंटेंसी। अकाउंट्स फ्रॉम इनकम्प्लीट रिकॉर्ड पाक पोरों। चैप्टर नंबर वन इलस्ट्रेशन एंड एक्सरसाइज प्रॉब्लम नंबर 6 to 9 इन द वीडियो ले पाक पोरों। ऑलरेडी इलस्ट्रेशन एंड एक्सरसाइज नंबर 1 to 5 वीडियो पोटर का அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் பார்க்க போகிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஃபாலோ யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த புக்ஸ் ஆஃப் சம் நேம் ஆஃப் த பர்சன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31 March 2018 or 2019 நம்ம போடுறோம். ஸோ லைபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட், அசட்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் போடணும். இந்த கேபிட்டல் அப்படின்றது இங்கே பேலன்சிங் ஃபிகராக வரும். ஸோ அசட்ஸோட டோட்டலும் மைனஸ் லைபிலிட்டிஸோட டோட்டல்ஸ் போட்டோம்னா இங்கே கேபிட்டல் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸும் பேலன்சஸ் ஆஃப் லைபிலிட்டிஸும் ஆன் அ பர்டிகுலர் டேட்டில் இதை காமிக்கும். அசட்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸும் லைபிலிட்டிஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ப்ரிப்பேர் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ணுவோம். கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக கால்குலேட் பண்ணுறோன்னா, டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் அ பிஸ்னஸ் யூனிட் ஆன் அ பர்டிகுலர் டே. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் கேபிட்டல். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் கேபிட்டல். ஸோ அதுதான் இங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். திஸ் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிசம்பிள்ஸ் தான், அது பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும் ஆனால் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. அப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் ஷீட் டோட்டல் இஸ் பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ். லெட்ஜர் பேலன்சஸில் கம்ப்ளீட்டாக எல்லாமே பக்காவாக என்டர் பண்ணியிருப்போம். வேற இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் த ஐட்டம்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் மெமரி. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், இல்லை இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு, இல்லை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்டுன்றது பக்காவாக லெட்ஜர் பேலன்சஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதே இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த பேராகிராஃபில் உங்கள் புக்கில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு அந்த பேராகிராஃபை பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம்க்கு போகலாம். Illustration 6. Following are the balances of Shanti as on 31st December 2018. Particulars inga kuduthirukanga. Prepare a statement of affairs as on 31st December 2018 and calculate capital as on that date. So statement of affairs nale calculate capital dhaan. So idha dhaan prepare pannom. So in the books of Shanti, inga Shanti nu kuduthirukanga. So in the books of Shanti, statement of affairs as on 31st December 2018. ஸோ இங்கே பில்ஸ் ரிசீவபிள் 6000. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு போல்ட் பண்ணி காமிக்க போகிறேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் 6000 எங்கே இருக்கு? இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் 6000, ஹோல்ட் பண்ணிட்டேன். பில்ஸ் பேயபிள் 4000, என்டர்டு. மெஷினரி 60000, ஹோல்ட். ஃபர்னிச்சர் 10000, என்டர்டு. சன்ரி கிரெடிட்டர்ஸ் 25000, entered. Stock 45000, entered.
Debtors 70,000 entered. Cash 4,000 entered. So இதெல்லாம் enter பண்ணோம்னா உங்களுக்கு என்ன total வருது? Asset side 1,95,000. Liability side எவ்வளோ வருது? 29,000. So 1,95,000 minus 29,000 is 1,66,000. அதுதான் இங்கே போடணும். அதுதான் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். அதுதான் ஆன்சர். ஓகே, டன். இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன, சன்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் இன் த புக்ஸ் ஆஃப் தாமஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் தாமஸ் போட்டாச்சு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2019. ஸோ சன்ரி கிரெடிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்டர் பண்ணுங்கள். 6 lakh. ஓகே, தென் ஃபர்னிச்சர் 80,000. ஓகே, தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakh. சன்ரி டேட்டா 3,20,000. பில்ஸ் பேபிள் 1,20,000. Cash in hand 20,000. Bills receivable 60,000. Stock 2,20,000. எல்லாம் என்டர் பண்ணிட்டோம். லைபிலிட்டி சைடு என்ன டோட்டல் வருது? அசட் சைடு என்ன டோட்டல் வருது? 10 lakh. லைபிலிட்டி சைடு என்ன டோட்டல் வருது? 7,20,000. ஸோ டோட்டல் எவ்வளோ? 10 lakh மைனஸ் 7,20,000. ஆன்சர் இஸ் 2,80,000. ஓகே, வந்துடுச்சு. ஆன்சர் இஸ் 2,80,000. வந்துச்சா? ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இல்லஸ்ட்ரேஷன் 7. ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017, கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் 75,000. He did not maintain proper books of account. Following particulars are available from his books of account as on 31st March 2018. Details lang kuduthirukanga, assets and liabilities. During the year, he withdrew 15,000 for his personal use, drawing. He introduced further capital of 20,000, additional capital. Calculate his profit or loss. Profit or loss ku nama enna pannuvom? Statement of profit or loss vandu calculate pannom. ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1-5, எக்ஸசைஸ் 1-5 கேல்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து போடணும். ஸோ கணேஷ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் கணேஷ் ஆஸ் ஆன் 31st March 2018 போட்டாச்சு. ஸோ இங்கே கேஷ் வந்து 5,000 entered. Stock of goods 18,000. Bills receivable 7,000. Furniture
3,000. Land and building 30,000. Debtor 16,000. Creditor 9,000. Cash at bank 24,000. Bills payable 6,000. So இதெல்லாம் enter பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் வருது? 1,03,000 மைனஸ் 15,000. 1,03,000 மைனஸ் லைபிலிட்டிஸ் டோட்டல் 15,000. எவ்வளோ? 88,000. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அது. இந்த க்ளோசிங் கேபிட்டலை நம்ம க்ளோசிங் கேபிட்டலை நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு எடுத்துன்னு வரணும். ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 88,000 இங்கே க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்ற இடத்துல போடணும். இதுதான் க்ளோசிங் கேபிட்டல் இங்கே போடணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அண்டர் 31 March 2018. ஆட் ட்ராயிங் இங்கே ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் ஹி வித்ரூ 15,000. ஆட் போட்டாச்சு. 88 + 15 1,03,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 20,000. ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 20,000. ஸோ 1,03,000 லெஸ் 20,000 எவ்வளோ வருது? 83,000. ஓப்பனிங் கேபிட்டல் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க இங்கே 75,000. On 1st April 2017, Ganesh started his business with a capital of 70,000 la 75,000. So, started his business with a capital of 75,000 da opening capital. So, inga opening capital la 75,000 ponnu. So, 83 plus less 75,000 is 8,000. Adha profit. Okay, va? Avladha. ஸோ இதில் ரெண்டு ஃபார்மேட் போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் 7 போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 7ல் ஆன் April 1, 2018 சுபா ஸ்டார்டட் ஹர் பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் 1,20,000. She did not maintain proper books of account. Following particulars are available from her books as on 31st March 2019. During the year, she withdrew 30,000 for her personal use. She introduced further capital of 40,000 during the year. Calculate her profit or loss. So, statement of affairs of Shubha as on 31st March 2019. Pornu. Now, work out panni kaamikiren paarenga. ஃபர்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப் 50,000. டெட்டா 1,80,000. பில்ஸ் ரிசீவபிள் 70,000. கம்ப்யூட்டர் 30,000. மெஷினரி 3,00,000. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் 1,60,000. கிரெடிட்டார் 90,000. பில்ஸ் பேயபிள் 2,40,000.
அசட் சைடு 8 லேக்கும் லயபிலிட்டி சைடு 3,80,000 வருது. ஸோ 8 லேக் மைனஸ் 3,80,000 4,20,000 க்ளோசிங் கேபிட்டல் 4,20,000 ஆன்சர் வந்துடுச்சா இங்கே? ஸோ 4,20,000 ஓகே. ஸோ ரெண்டு சைடும் 8 லேக் வந்துடுச்சு. இப்போ இந்த 4,20,000 நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓப்பன் பண்ணி அங்கே க்ளோசிங் கேபிட்டலாக போடணும். இந்த 4,20,000 இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு போகணும் ஓகேவா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அதுவும் 31st March 2019 4,20,000 ஆட் ட்ராயிங். ஸோ ப்ராப்ளம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ரீ வித்ரு 30,000 ஃபார் ஹவர் பர்சனல் யூஸ் 30,000 போட்டாச்சு. ஸோ இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 4,20,000 போடணும். தென் ஆட் ட்ராயிங் ட்ராயிங் 30,000 அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 ட்ராயிங் 30,000 அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 போட்டாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளை கொடுத்துருக்காங்க. ஆன் 1st April 2018 சுபா ஸ்டார்டட் ஹர் பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் 1,20,000 தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ 4,20,000 + 30 எவ்வளோ? 4,50,000. 4,50,000 மைனஸ் 40,000 எவ்வளோ? 4,10,000. 4,10,000 மைனஸ் 1,20,000 எவ்வளோ? 2,90,000. ஆன்சர் வந்துடுச்சா? ப்ராஃபிட் 2,90,000 ஓகே. இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்க போகிறோம். டேவிட் டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆர் கிவன் ஃபார் ஹிஸ் ரெக்கார்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ் ஃபர்த கேபிட்டல் ஆஃப் 45,000 அடிஷ்னல் கேபிட்டல் 45,000 வித்ரூ 2,500 per month அப்படின்னா ட்ராயிங் 2,500 per month பர் மந்த்னா 12 மல்டிப்ளை பண்ணும். 2,500 × 12 ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் தி அபவ் இன்ஃபர்மேஷன். ஸோ டேவிட் அப்படின்றதுனால இந்த புக்ஸ் ஆஃப் டேவிட் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ரெண்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 போடணும். அது போடலாம். ஸோ கேஷ் 43,000 ஓகே. தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,20,000, ஸ்டாக் சன்றி டேட்டாஸ் 84,000, சன்றி கிரெடிட்டாஸ் இங்கே இருக்கு 1,05,000, லோன் 25,000 ஓகே, பிஸ்னஸ் ப்ரெமிசஸ் 2,50,000, ஃபர்னிச்சர் 33,000. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ அசட் சைடு வந்து 5,30,000, லயபிலிட்டி சைடு 1,30,000 வருது. 5,30,000 மைனஸ் 1,30,000 எவ்வளோ? 4,00,000 வரும். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்காக இங்கே போடுறேன். ஸோ 4,00,000 ஓகே. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 4,00,000. ஸோ இதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ணும்.
இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணோம்? 29,000 கேஷ், 29,000 ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், 130,000 சன்ட்ரி டேட்டாஸ், 110,000 சன்ட்ரி கிரெடிட்டாஸ், 102,000 லோன், 20,000 பிஸ்னஸ் ப்ரெமிசஸ், 250,000 ஃபர்னிச்சர், 45,000 இதெல்லாம் என்டர் பண்ணியாச்சு. இப்போ வாட் இஸ் த டோட்டல் வி ஆர் கெட்டிங்? 5,64,000 ஆன் த அசட் சைடும், 1,22,000 ஆன் த லயபிலிட்டி சைடு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 5,64,000 அசட்ஸ் மைனஸ் 1,22,000, 4,42,000 ஆன்சர் வந்துட்டு, 4,42,000 என்டர் பண்ணியாச்சா. ஸோ இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். நம்ம இதை என்ன பண்ணோம், இந்த க்ளோசிங் கேபிட்டலை இங்கே போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போட்டுட்டு க்ளோசிங் கேபிட்டல் இந்த 4,42,000 போடணும். தென் ட்ராயிங் வந்து 12,500 பர் மந்த் இன்ட்டு 30,000 போடணும். ஓகே, தென் அடிஷ்னல் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் இங்கே கொடுத்துருக்காங்க, 45,000 போட்டாச்சு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபோர் லேக்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் 4,00,000 இங்கே இருக்குது, அதையும் போட்டாச்சு. ஸோ 4,42,000 + 30,000, 4,72,000 லெஸ் 45,000, 4,27,000 லெஸ் 4,27,000 இஸ் தி ப்ராஃபிட். ஓகே, இப்போ 8th ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ராஜு டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் இஸ் ரெக்கார்ட், 1/1/2018, 31st December 2018. During the year, he introduced further capital, additional capital on the 50,000, withdraw 2,500 per month into 12 per month from the business for his personal use. Drawing. Prepare statement of profit or loss with the above information. So, in the books of Raju, calculation of closing capital. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன இருக்குது. கேஷ் அட் பேங்க் 80,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,80,000, டெட்டாஸ் 90,000, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000, பேங்க் லோன் 60,000, பில்ஸ் பேயபிள் 80,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,70,000 என்டர் பண்ணியாச்சா. ஸோ இந்த சைடு என்ன வருது, அசட் சைடு 5,20,000, லைபிலிட்டி சைடு 2,70,000 வருது. 5,20,000 மைனஸ் 2,70,000 கெட்டிங் ஆன்சர் 2,50,000. ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு, 2,50,000. ஓப்பனிங் கேபிட்டல் பாருங்கள், 2,50,000. இதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த பேலன்ஸஸ்லாம் இங்கே போடணும். ஓகே, நான் சொல்லுங்கள், கேஷ் அட் பேங்க் எவ்வளோ இருக்குது, 90,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ இருக்குது,
1,40,000. Debtors 2 lakh. Then sundry creditors 1,95,000. Then bank loan 60,000. Bills payable 45,000. Plant and machinery 1,70,000. So total vandu 6 lakh varudhu, minus liabilities total 3 lakh. 6 lakh minus 3 lakh, 3 lakh da. 6 lakh minus 3 lakh, 3 lakh. Answer potulam. Okay. So opening closing capital evlo 3 lakh vandhuchu answer. Okay, 31st December 2019. So in the closing capital namm inga eduthu podanum statement of profit or loss la. So in the 3 lakh eduthu inga podanum, this 3 lakh comes here. Okay, so statement of profit or loss for the year end 31st December 2018 potachu, closing capital 3 lakh potachu. Add drawing 2500 into 12. Problem alo kuduthirukanga laya. Withdrew 2500 per month na 12 ala multiply pannu. Add drawing. But less additional capital introduced. Additional capital level during the year he introduced further capital of 50,000. 50,000. Okay. R code pani kaamichira. 3 lakh vandu closing capital. Enter pandrom. Add drawing 30,000. 2500 into 12. 30,000. Sariya? So idum 3 lakh plus 30,000 add pannona 3,30,000 varudhu. Additional capital 50,000. So 3,30,000 minus 50,000, 2,80,000. Opening capital evlo? Opening capital vandhu 2,50,000. 2,50,000. Answer evlo? Minus 30,000. So answer is 30,000. Profit 30,000. Book la paranga. Profit 30,000. So answer correct a vandhuchu. Puridha? So ipo eppadi pananum the problem? Statement of affairs for this total in the balances ko. Renda the statement of affairs for the year end porno. Then opening capital on. Closing capital on calculate panita. In the closing capital statement of profit or loss. Profit or loss portata. Drawing additional capital summler comportata. In the opening capital inga ponnu 2,50,000. So you are getting answer as 30,000. So next problem paklama. So illustration 9, Ahmed does not keep proper books of account. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. So in the books of Ahmed, calculation of opening capital. So bank balance, credit balance kuduthirukanga. Appa nama enna pannom, bank overdraft a podanum. So bank balance 14,000, credit bank overdraft la potacha. Cash in hand 800.
Done. Stock 12,000. Debtors 34,000. Plant 80,000. Furniture 40,000. Creditors 60,000. Okay, idella enter panitom appo inda side la assets side 166,800 liability side 74,000 varudhu 166,800 minus 74,000 92,800 so opening capital is 92,800 okay now closing capital vandu 18,000 bank balance debit and potruka so bank balance idha cash at bank um podalam ungalku theriyanundradhukaga bank balance potruken bank balance 18,000 potacha cash in hand 1500 stock 16,000 debtors 30,000 So, in the problem, provision of 5% on debtors is to be made. 5% on 30,000 is 15,500. Sorry. 30,000 la 10% 3,000. 5% 1,500. Mental away, you calculate. 30,000 into 5 divided by 100. 1,500. That's the Okay. So 30,000 minus 1,500 is 28,500. Plant on the 10% depreciate. Pannu. Plant is to be depreciated 10%. 80,000 la 10% develop 8,000. So 72,000 potacha. Ipo furniture 40,000 potacha. Creditors 72,000. Total level on the asset side 176,000. Liability side 72,000. 176,000 minus 72,000. 104,000 is the closing capital. Okay. Now statement of affairs la in the 104,000 inge ponnu. Closing capital as on 31st March 2018 104,000 potacha. Drawing on the 40,000. Withdrawn 40,000 kurtrukanga at the potacha. Introduce further capital of 16,000 kurtrukanga adum potacha. Opening capital 92,800 work out panirkom so 104,000 plus 40,000 144,000 less additional capital 16,000 128,000 less additional capital 92,800 answer is 35,200 clear now problem number 9 exercise panlama So exercise problem number 9. Anand does not keep his
books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. So opening capital first calculate pannu. In the books of Anand, calculation of opening capital. Statement of affairs as on 31st March 2018 first pannu. So enter pannalama. Cash at bank debit balance endradnala asset side da varum. Credit balance na da bank overdraft ah varum. Cash in hand 3000. Stock of goods 35000. Unread debtors 1 lakh. Plant and machinery 80000. Land and building 1,40,000. Sundry credit of 1,70,000. Okay. So 3,63,000. Minus liability side total enna 1,70,000 equal to 1,93,000. Answer vandachu paarenga. Closing capital, opening capital 1,93,000. Okay. Appa closing capital calculate pannom. Closing capital எப்படி calculate பண்ணோம்? Cash at bank என்ன கொடுத்திருக்காங்க? 3000. Credit balance கொடுத்திருக்காங்க. So cash at bank என்ன பண்ணோம்? Bank overdraft போடணும். ஓகேவா? Bank overdraft 60,000. Credit in Ranala bank overdraft porno credit balance. Cash in hand 4,500. Okay. Stock of goods 45,000. Debtors 90,000 porruko. The problem lena kutrukanga. Create a provision of 5% on debtors. So opening capital calculate பண்ணும்போது 5% on debtors பண்ணக்கூடாது. Closing capital மட்டும்தான் பண்ணணும். Closing capital debtors 5% provision வந்து போடணும். So 90,000 10% எவ்வளோ? 9,000. 5% எவ்வளோ? 4,500. டைரக்டா மென்டலி கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 90,000 into 5 divided by 100 4,500. அதுதான் இங்க நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 90,000 minus provision 4,500 85,500. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 minus பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. 80,000 minus 8,000 72,000. என்டர் பண்ணியாச்சு. லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. ஸோ டோட்டல் 3,47,000 வருது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சன்ரி கிரெடிட்டாக 1,30,000.
So 347,000 minus liabilities total evlo 1,57,000. Answer paranga book la 1,57,000 closing capital vandhuchu. Okay va? Ippo profit statement of profit or loss calculate pannu. So in the 1,57,000 statement of profit or loss ku closing capital abadiya eduthan ponu. So 1,57,000 in the quarter. Work out on a comic gram. Closing capital develop on 1,57,000. Drawing evlo problem lana kutra kangan and withdrawn 60,000 for his personal use. 60,000. Additional capital evlo. He introduced 17,000 as capital for expansion. Other additional capital 17,000. Opening capital level first statement of first la potrukadu 1,93,000 potacha ipo calculate pannalam 1,57,000 plus 60,000 2,17,000 minus 17,000 2,00,000 2,00,000 minus 1,93,000 7,000 is the profit. So book profit 7,000 correct vandhuchu. Okay va? So edhavu doubt irundhadhuna WhatsApp la neenga workout pannadha anuppalam. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 6-9 எக்ஸசைஸ் 6-9 முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டில் தென் தேங்க்ஸ் ஃப்ரம் வின்மென் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். மை வாட்ஸ்அப் நம்பர் 7338744778. எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அனுப்புங்க WhatsApp. Thank you.